அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் அண்ட் தமிழர்கள். ஆமா, இவங்களை பத்தி தான் நான் சொல்ல போறேன். தமிழ் பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அதோட இலக்கணம், இலக்கியம், அப்புறம் தமிழர்கள் அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொன்னவங்க, எல்லாரையும் ஒன்றிணைச்சு வாழ்றவங்க, இயற்கையை வழிபட்டு வணங்கி வந்தவர்கள் அப்படின்னு அவர்களை பத்தி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே நேரத்துல தமிழர்கள் எவ்வளவு முட்டாள்களாக போயிட்டு இருக்காங்க, ஏமாந்துட்டு போயிட்டு இருக்காங்க, எவ்வளவு விஷயத்துக்கு பொறுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு விஷயமும் இருக்கு. அதையும் நம்ம பேசிதானே ஆகணும். வெறும் தமிழ் பெருவை மட்டும் பேசி அதோட போர்வைக்குள்ள ஒளிந்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ. அப்படின்னு நான் அப்படி பேச ஆரம்பிச்சதும் நீங்க வந்து தமிழின துரோகி, தேச துரோகி, ஆன்டி இந்தியன், வந்தேரி அப்படிலாம் எந்த ஒரு முத்திரையும் குத்தி இந்த வீடியோவை பார்க்காம போயிடாதீங்க. இந்த வீடியோ முழுக்கவும் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மையா இல்லையா அப்படின்ட்டு. என்னன்னா, வட இந்தியர்கள் முத முதல்ல சாலை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்தாங்க, அதை நம்ம பொறுத்துக்கிட்டோம். மேலும் கட்டடம் கட்ட வந்தாங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். பல கடைகளுக்கு வேலையை வந்தாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. பானிபூரி, பேல்பூரி அப்படின்லாம் விற்க வந்தாங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனோம்னா வாய்ப்புலேருந்து எல்லாத்தையும் வாங்கி தின்னுக்கிட்டும் இருந்தோம். தமிழ் மக்களை ஏமாற்றி அவங்க குறுக்கு வழியில் மத்திய அரசு பணிகள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தோம். தமிழக அஞ்சலக பணியில் வடநாட்டவர்களை வந்து அமர்த்தினாங்க, அதை பொறுத்துக்கிட்டோம். தென்னக ரயில்வேலையும் வடநாட்டவர்களை தான் அமர்த்தினாங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டா இருந்தோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் உள்ளே வந்தாங்க, பிஹெச்எல்ல திருச்சியில் 2000 மேற்பட்ட வடநாட்டவர்களை வேலைக்கு அமைச்சினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். கோல்டன் ராக் ரயில்வே ஒர்க் ஷாப்லையும் அதே மாதிரி வடநாட்டவர்களை அமைத்து வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பொறுத்துட்டு இருக்கோம். எஸ்பிஐ வேலையில் சேர்வதற்கு முன்னேறிய ஜாதியினர், அதாவது உயர்ந்த ஜாதியினர், அவங்களுக்கு கட் ஆஃப் 28% அப்படின்னு சொன்னாங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். தமிழன் சாரங்கட்டி ஏற்றிய கோயிலில் ஃபுல்லாக தமிழர்களே அடிச்சு விரட்டினாங்க பிராமணர்கள், அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். அதுலேயும் கூட இன்னும் சொல்ல போனால், தமிழ் மொழிகளை அகற்றித்து சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுறாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டோம். இலங்கையில் சிங்களர்கள் போட்டு அடித்தாங்க, அதை பொறுத்துக்கிட்டோம். கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டோம், அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். ரஷ்யாவில் வெடித்து சிதறி 2,00,000 பேர் உயிரிழந்தாங்க, அதே தொழில்நுட்பத்து கொண்ட அணு உலையை நம்ம மண்ணில் வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழின் விவசாயத்தை அழிக்கும் கெயில் குழாவை புதைச்சிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பொறுத்துட்டு இருக்கோம். சுற்றுச்சூழலை முற்றிலும் பாதிக்கக்கூடிய நியூட்ரினோ ஆராய்ச்சி மையத்தை வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கோம். ஆத்து தண்ணீரை எல்லாம் பிடுங்கி எடுத்து பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம். ஆத்து மணலையும் வித்துட்டாங்க, வட இந்தியா மற்றும் அரபு நாடுகளுக்கு கடத்துறாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். முல்லை பெரியாறுல தண்ணீர் கேட்டோன்னு சொல்லிட்டு அனைத்து தமிழர்களையும் அடிச்சு விரட்டினாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டோம். அதற்கும் மேல நம் மாணவர்கள் இனி மருத்துவர்களாவே ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, அதையும் பொறுத்துக்கிட்டோம். இந்திக்கார மாணவர்கள் உள்ளவர இங்க இருக்கும் தமிழ் மாணவர்களுக்கு திறமை எவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பா அதையும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் போவோம். நீங்க முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா தமிழர்கள் நிறைய வீரமானவர்கள், எல்லாத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. சரி, ஓகே, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமா எதனா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க வீரம், மானம், காதல் இப்படிங்கிற விஷயத்துல தான் தமிழனோட வரலாறுலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வரப்போற வரலாறு மொத்தமும் எப்படி இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, சாதி மதம் இது மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா சாதியாலும் மதத்தாலும் நீங்கள் பிளவுபட்டு இருக்கிற வரைக்கும் வரலாற்றில் தமிழினம்ங்கிறது சீக்கிரமே அழியறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. தனி உரிமைகள் எதுவும் பறிக்காத அளவுக்கு எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்னு விரும்புகிற பல லட்சம் தமிழ் இளைஞர்களில் நானும் ஒருவனா இந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். தமிழ் வெல்லும், விரைவில் தமிழர்கள் நல்வாழ்வு அடைவார்கள்.